பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவரும் நம்மை தாங்கி கிருபை தந்து ஆதரித்து போதுமானவர் என்பதை விளங்க அவருடைய கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தை நாம் காலையிலே உணர கத்தருடைய உறுதிப்படுத்தும் கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக இந்த மாலை நேரத்திலும் கத்தருடைய வசனத்தை நாம் காண ஆண்டவர் வீரத்திலே வைத்திருக்கும் இன்றைய பகுதியின் சத்தியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக ஆமேன் ஹலை லூவியா கடந்த வாரத்தில் அப்போ சில நடவடிக்கைகள் ஏழாம் அடிகாரம் பதினொன்று முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்தோம் ஆண்டவர் யாக்கோவின் குடும்பத்தை எகிப்திற்கு கொண்டு போகிறார் யாக்கோவின் குடும்பத்தினர் எகிப்திற்கு போய் போன அல்லது போய் வந்த மூன்று நே நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தோம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஆகாரம் தேவை தானியம் தேவை ஆகவே தேவை நிமித்தம் அவனுடைய குமாரர்கள் பத்து பேர் போகிறார்கள் எகிப்திற்கு இரண்டாவது யாக்கோவு யோசிப்பவர்களுக்கு கட்டளையிட்ட ஆணையை நிறைவேற்ற ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த சகோதரி அழைத்து வராவிட்டால் நீங்கள் வரக்கூடாது விட்டால் நீங்கள் போலி நீங்கள் வேவுகாரர் என்று யோசிப்பு சொன்னபோது தங்களை நிரூபிக்கவும் யோசிப்பின் வார்த்தையை நிறைவேற்றவும் அவர்கள் இரண்டாவது முறை போகிறார்கள் யாக்கோபு பெண்ணை விட்டு கொடுக்கிறார் இரண்டாவது முறை நிரூபிப்பதற்காக போகிறார்கள் மூன்றாவது முறை யோசிப்பு தன் தகப்பனை குடும்பமாக வரும்படி அழைக்கிறார் ஆகவே யோசிப்பின் அழைப்பு ஒரு புறம் இருந்தது யோசைப்பின் குடும்பத்தினர் இருக்கிறார்கள் என்று கேட்டவுடனே பார்வோன் அவர்களை வரும்படி கற்றளை கொடுக்கிறான் ஆகவே பார்வோனின் கட்டளை அடுத்த பக்கத்தில் நாற்பத்தி ஆறாம் இவர்களையெல்லாம் திரை மறைவிலிருந்து இயக்கி கொண்டு வருகிற தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி நீ பயப்படாது நீ எழுந்து போ நான் எகிப்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் அவனுக்கு நடத்துதலை கொடுக்கிறார் அனுமதியை கொடுக்கிறார் அழைப்பு ஆணை தேவ அனுமதி இந்த மூன்றையும் பெற்றவனாக மூன்றாவது முறை போகிறார் அவர்களது குடும்பம் யா எகிப்திற்கு செல்லும்போது அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்தின விதங்கள் வித்தியாசமாக இருக்க காண்கிறான் யோசப்பின் சகோதரர்களை ஆண்டவர் எகிப்திற்கு கொண்டு வந்தபோது அவர்களை நடத்தி வந்த பாதை எதிர்பாராத திருப்பங்களும் சிக்கல்களும் உடையதாக இருந்தது அன்எக்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அவர்கள் நினைத்தது ஒன்று ஆனால் திருப்பம் எதிர்பார்த்தது நடந்தது வேறொன்று அவர்கள் தானியம் கொள்ள போனார்கள் ஆனால் வேவுகாரர் என்று பட்டம் சாட்டப்பட்டார்கள் அவர்கள் தானியம் கொள்ளும் இடத்திற்கு போக நினைத்தால் கடைசியிலே மூன்று நாள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டியதாயிற்று இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக அவர்கள் எதிர்பாராத திருப்பங்கள் சிக்கல்கள் ஏற்பட்டது ஏன்வைகள் அவர்களை அவர்களுக்கு காண்பிக்க யோசேப்பை அவர்களுக்கு புரிந்துகொள்ள வைக்க தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த சூழ்நிலையிலும் விளங்கிக் கொள்வதற்காக டு ரிவீவ் காட் அலவுட் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இன் த ஜேர்னி ஆஃப் ஜேக்கப் ஜோசப் பிரதரன் கத்திரிக்கு ஸ்தோத்ரன் ஆண்டவர் யாக்கோபை கொண்டு போகிறார் யாக்கோபை கொண்டு போது அவனுடைய பாதையில் அவன் எதிர்பாராதவைகளும் எதிர்பானவைகளும் இருக்கிறது அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஃபுல்லி ஆப் டோட்டலி ஆப்போசிட் எல்லாம் எல்லாம் எதிரானது அவன் சொல்கிறான் இவை எல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுவானேன் என்று கலங்கும் நிலையிலே யோசிப்பு குறித்த விஷயமோ சிமியோனை குறித்த விஷயமோ இப்பொழுது பென்னிமியனை குறித்த விஷயமோ அத்தனையும் அவனுக்கு எதிராக இருப்பது போல் இருந்தது ஆனால் கர்த்தர் ஒன்றை காணப்படினார் யாக்கோபே இவையெல்லாம் எதிராக இருப்பதை போல் தெரிந்தாலும் நீ எதிர்பாராத ஒரு நாள் நினைத்திராத மகாபெரிய உண்மையை மகிமையை ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார் என்பதை கர்த்தர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடாக அவனுக்கு உறுதிப்படுத்தி காண்பிக்கிறார் யாக்கோவின் பாதையிலே தேவர் அவனோடு இருக்கிறார் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்த இந்த பாதைகளை அனுப்பினார் ஒரு ராஜரீக மேன்மையோடு அவர் எகிப்து தேசத்திற்குள் தருவிக்கப்படுகிறார் அடுத்து யோசிப்பை குறித்து பார்த்தோம் இந்த பாதைகளில் எல்லாம் யோசிப்பை நாம் கவனிக்கும் போது யோசிப்பு ஆரம்பத்திலிருந்து எல்லாவற்றையும் கவனித்து வந்தாலும் இவைகளின் முடிவு எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறான் கர்த்தர் நல்லவர் கர்த்தரிடத்தில் தீமை கிடையாது கர்த்தர் தீமையையும் நன்மையாக முடிய பண்ணுகிறவர் என்று அங்கீகரித்து சாட்சி சொல்ல வைப்பதற்காக நெருக்கமான பாதையாக இருந்தாலும் முடிவிலே அனைத்தையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் கர்த்தர்கள் ஸ்தோத்ரம் இன்றதை தொடர்ந்து அப்போ சொல்ல ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனத்தின் முதல் பகுதி வரை வாசிக்க கேட்போம் அபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசிப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள் அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகளை உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியிலே போட்டுவிடும்படி செய்து அவர்க அவர்களை உபத்திரவப்படுத்தினான் அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தர்யம் மூன்று மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் அவன் வெளியே போட்டுவிடப்பட்டபோது பார்வனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அவனுக்கு நாற்பது வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற இரண்டு பேருக்கு அவன் எதிர்பட்டு மனுஷரே நீங்கள் இருக்கிறீர்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான் பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உனை ஏற்படுத்தினவன் யார் நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்றான் அந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்தில் சஞ்சரித்துக் கொண்ட கொண்டிருந்தான் அங்கே இருக்கும்போது அவனுக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் எங்கள் அன்பின் பிதாவே ஆச்சரியமான எங்கள் தேவனை நாங்கள் உண்மை சுதோத்தரிக்கிறோம் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளை புதிய ஏற்பாட்டு பகுதியிலும் நீர் எழுத வைத்து அவைகளில் நாங்கள் காண வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை உணர்த்துவதற்காக சித்தம் கொண்டதை நினைத்து நாங்கள் உமையை சுதோத்தரிக்கிறோம் உம்முடைய வேத கர்த்தாவே வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அவர்களை நீர் தாமே வசனத்தின் வெளிச்சத்தினால் இறைத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க கஞ்சுகிறோம் எங்களோடு நீர் பேசுவீராக நீர் மகிமைப்படுவீராக இயேசுவின் மகா உன்னத நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோசிப்பு யாக்கோபின் குடும்பம் எகிப்திற்கு வந்தாகிவிட்டது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னதைப் போல அத்தனை பேரையும் ஆண்டவர் எகிப்து தேசத்திற்கு வர வைத்து விட்டார் இப்பொழுது எகிப்திலே அவருடைய காலம் ஆரம்பிக்க வேண்டும் நானூறு ஆண்டுகள் என்று ஆண்டவர் ஆபரகாமுக்கு முன் அறிவித்திருந்தார் அந்த காலம் ஆரம்பிக்க வேண்டும் கர்த்தரிக்க ஸ்தோத்திரம் அண்டாவடாக பதினேழாவது வசனத்தில் வாசிக்க கேட்ட பதினேழாவது வசனத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தம் நிறைவேறும் காலம் சமீபமான போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சிறைவேலின் எதிர்காலத்தை குறித்து தான் அறிந்திருந்ததை சொன்னார் அவர்கள் எகிப்திற்கு போவார்கள் என்று அறிந்ததை மட்டும் சொன்ன சொல்லாமல் அவர்களுக்கு தேவன் செய்வதாகச் சொன்ன வாக்கு சொன்னார் அவர்களுக்கு என்ன நடக்கும் அவர்களுக்காக என்ன நடக்கும் என்பதையும் ஆண்டவர் சொன்னார் அப்பொழுது இப்பொழுது தேவன் அறிந்தது ஒருபுறம் நடந்திருக்க தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் வந்தது வசனத்தை பதினெட்டாம் ஆண்டிலே ஆண்டவ செப்டம்பர் மாதம் என்று நினைக்கிறேன் நமக்கு வாக்குத்தமாக கொடுத்தார் அந்த ஒரு மாதம் விவரமாக பார்த்தோம் இன்று இந்த வேத பாடத்தை பொறுத்தளவிலே நாம் அதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவராக தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தம் நிறைவேறும் காலம் சமீபமான போது இது வேதத்தின் மாறாத உண்மை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணி ஆணையிட்டு கொடுத்திருந்தால் எவ்வளவு காலமானாலும் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் வாக்குத்தத்தை கொடுக்கும் காலம் அல்லது பெரும் காலம் என்று ஒன்று இருந்தால் நிறைவேறும் காலம் என்றும் ஒன்று உண்டு அது நிச்சயமானது நிச்சயமாய் உண்டு கத்தருடைய வாக்கு கத்தருடைய தீர்க்க தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும் அது ஒரு நாளும் தவறுவதில்லை தொடர்ந்து கவனிக்கும் முன்பு அந்த நிச்சயத்தை நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே உணர உறுதிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக தேவன் எனக்கு பண்ணி இருந்தால் தேவன் சபைக்கு பண்ணி இருந்தால் வாக்கு பெற்ற அல்லது பெரும் காலம் என்று ஒன்று இருந்தால் அதை ஆண்டவர் நிறைவேற்றும் காலம் என்று ஒன்று உண்டு என்னை நிறைவேறுவதையும் காண கத்தர் செய்வீராக என்கிற ஒரு ஜபத்தோடு இந்த பகுதியை இன்று மாலையில் நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடாக நிறைவேறும் காலம் சமீபித்த போது நிறைவேறும் காலம் சமீபித்த போது அப்படி சமீபிக்கும் நேரத்திலே நடந்த காரியத்தை இன்று வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே மூன்று முக்கியமான கட்டங்களாக பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக த்ரீ சிக்னிபிகண்ட் மார்க்ஸ் ஆர் ஈவென்ட்ஸ் ஆர் பியூரியம் கேம் க்ளோஸ் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதை நாம் இந்த மாலையில் தியானைக்கு கர்த்தர் உதவி செய்வாராக முதலாவது காலம் என்பது த period பீரியட் இஸ் in வர்ஸ் எயிட்டீன் யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பழகி பெருகி யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காலம் என்ன என்ன காலம் சொல்லுங்கள் ஃப்ரம் ஜோசப் டில் அ ஃபேரோ ஹூ டிட் நாட் ஜோசப் பிகேம் த கிங் யோசேப்பின் காலத்திலிருந்து யோசைப்பை அறியாத பார்வோன் வரும் காலம் வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லே லூயா அந்த ஒரு பகுதியிலே இந்த காலத்தை நாம் காண்கிறோம் முதல் பகுதி கத்தருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும் காலம் சமீபமான போது நம் கண்ணிலே தென்படுகிற முதலாவது காலம் யோசைப்பின் காலத்திலிருந்து பார்வோன் யோசைப்பை அறியாத பார்வோன் வரும் காலம் வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் இந்த முதலாவது காலத்திலே என்ன நடந்தது தேவன் என்ன சைடார்

அந்த காலத்தில் நடந்தது என்ன கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லே லூயா கத்தருக்கு மகிமை நடந்ததை சொல்லும்போது கத்தருக்கு ஸ்தோத்திரம் முதலாவது நாம் காண்பது இந்த காலத்தில் யோசேப்பின் காலத்திலிருந்து இதுவரை உள்ள காலத்திலே தே ஹேட் த ஃபேவர் ஆஃப் அ கிங் ஹூ வாஸ் ஃபேவரபுள் டு ஜோசப் யோசேப்பு யோசேப்புக்கு உதவியாக இருந்த யோசேப்புக்கு மேன்மை வழங்கிட அந்த பார்வோன் இவர்களுக்கும் தயவு காட்டினான் அந்த பார்வோனின் தயவு இவர்களுக்கு என்ன செய்தது எகிப்திலே ஒரு நல்ல இடத்தை அவர்களுக்கு கொடுத்தது ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு வாக்கு பண்ணினது ஹலோ லூ யா மே திகா த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட் இன் ஈஜிப்ட் தேவர் ப்ராமிஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப் பார்வோனின் தயவு அதை அவர்களுக்கு செய்தது இரண்டாவது அவர்களுக்கு கிடைத்தது தி என்ஜாய் த ஜெனராசிட்டி ஆஃப் ஜோசப் யோசிப்பின் தாராள மனது அவர்களுக்கு எப்பொழுதும் அனுகூலமாகவே இருந்தது எல்லாரும் பணம் கொடுத்து வாங்க வேண்டும் இவர்கள் பணம் கொடுத்தாலும் அவர் அதை திருப்பி கொடுத்து விடுகிறான் ஆகவே இவர்களுக்கென்று விசேஷ சலுகை ஒரு கட்டத்தில் யாக்க யோசிப்பு சொன்னான் நீங்கள் திரும்பி வந்தால் இந்த தேசத்தில் நீங்கள் வியாபாரமும் பண்ணலாம் என்று சொன்னான் அப்படி என்னால் நிச்சயமாக ஒரு திரும்ப வந்திருக்கும் போது அவர்கள் சொந்த தொழில் நடத்துவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு வசதிகளை தனக்கு இருந்த அதிகாரத்திலே யோசிப்பவர்களுக்கு அனு அமைத்து கொடுத்திருப்பான் தி என்ஜாய் த ஜெனராசிட்டி ஆஃப் ஜோசப் கர்த்த ஸ்தோத்ரம் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தே ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேத்ஃபுல்னஸ் ஆஃப் கார்ட் ஆண்டவருடைய உண்மை கர்த்தர் தன்னுடைய வார்த்தைக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை அவர்கள் அனுபவித்தார்கள் இந்த மூன்று காரியங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காலத்தில் யோசைப் ஃப்ரம் ஜோசப் டு யோசைப்பை அறியாத பார்வான் இந்த காலத்தில் வரைக்கும் ஆண்டவர் குறிப்பிட விரும்பின உண்மை யோசைப்பு குறித்துமல்ல பார்வோனை குறித்துமல்ல தேவன் அவர்களுக்கு உண்மையாயிருந்தார் என்கிற ஒரு உண்மையைத்தான் கர்த்தர் கோடிடுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற அது எப்படி தெரியும் அந்த காலத்தில் நடந்ததை ஒன்றை சொல்கிறார் அவர்கள் பழுகி பெருகினார்கள் இதை ஏன் சொல்ல வேண்டும் கர்த்தர்கள் ஸ்தோத்ரா ஆதி ஆகமோ பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் என்னசிஸ் சாப்டர் பிப்டீன் ஆண்டவர் இசைவேளை ரகிபிற்கு போவார்கள் என்று அந்த அதிகாரத்தின் இறுதியிலே ஆபிரகாமுக்கு சொல்கிறார் அந்த வேளையில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குகளில் ஒன்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குகளில் ஒன்று வானத்து நட்சத்திரங்களை நீ என்ன முடிந்தால் எண்ணிப்பார் உன்னுடைய சந்ததி அவ்வளவாக பழுகி பெருகும் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார் கத்திர்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவனுடைய சந்ததி பெருகும் என்பதை கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார் லாஸ்ட் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் கடைசி பகுதியிலே அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் எழுபது பேராக போகிறார்கள் கர்த்தர் இப்பொழுது யாக்கோபுக்கு பண்ணுகிறார் உன்னை எகிப்திலே நான் பெரிய ஜாதியாக்குவேன் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆகவே இந்த முதல் காலத்தில் நடந்தது ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்கு உண்மை உள்ளவர் என்பதை காண்பித்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லே லூயா பெருகச் செய்வேன் அவர்களை அதிகமாக ஆக்குவேன் என்று ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லே லூயா ஹலையிலுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வேத பாடத்திலும் அதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் மீண்டும் நினைப்பூட்டி உறுதிப்படுத்துவாராக பல காரியங்கள் நடந்தது ஹலு யாமே நான் சொன்னதை போல யோசிப்பின் பார்வோனின் தயை பெருந்தன்மை இது எல்லாம் அவர்களுக்கு நன்மையாக கிடைத்தது ஆண்டவர் நம்முடைய கவனத்தை திருப்ப விரும்புகிற ஒன்றே ஒன்று பிறர் நமக்கு என்ன செய்தார்கள் என்பது அல்ல தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக எ காட் வான்ஸ் நாட் ஆர் வாட் மேன் டிட் பட் ஆன் காட் ஹவு டிட் ரிஃபீல் ஐ கேம் பாய் கர்த்தர் தம்மை எனக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை கண்டு உணர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த கர்த்தர் உதவி செய்வாராக இரண்டாவது கட்டம் பத்தொன்பதாறு வசனத்தை வாசியுங்கள் அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து போதும் இரண்டாவது கட்டம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோசிப்பை அறியாத பார்வோன் இருந்த காலம் யோசிப்பை அறியாத பார்வோன் இருந்த காலம் அவன் அரசாண்ட காலம் வென் ஹீ வாஸ் ரூலர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த காலத்தில் நடந்தது என்ன ஆண்டவர் பத்தொன்பதாம் வசனத்திலே அந்த காலத்தில் நடந்ததை சொல்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பத்தொன்பது மட்டுமல்ல பின்பு உள்ள எல்லா வசனங்களும் அவன் காலத்தில் நடந்ததுதான் ஆனால் ஒன்றை ஆண்டவர் கோடிட்டு காண்பிக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லேலூயா அது என்ன விவரிக்க முடியாத வேதனைகள் அவருடைய ஜனத்திற்கு வந்தது முதல் கட்டத்தில் கற்றுடைய வாக்குத்தம் நிறைவேறுவதை நன்றாக அனுபவித்து மகிழ்ந்து ஒரு தொந்தரவு இல்லாமல் இதன் முற்காலத்தில் போய் நாடு வேறு தேசத்திற்கு போய் தானியத்தை வாங்க வேண்டும் அந்த நிலைமை இப்பொழுது இல்லை ஐந்து ஆண்டுகள் திருப்தியாக இருந்த நிலைமை அதற்கு பின்பும் நல்லதொரு வாழ்க்கை கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவிடாக இவையெல்லாம் இருந்தபோது இந்த ஒரு ராஜா வந்த உடனே திடீரென்று அனைத்தும் மாறி ஏற்கனவே ஒரு வேத பாடத்தில் இதை கவனித்தோம் அனைத்தும் மாறி சொல்லி முடியாத சங்கடங்கள் அவர்களை நெருக்கினது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவை எல்லாம் எதனால் வந்தது அந்த ஒரு காலத்திற்கு ஆவியானவர் கொடுக்க விரும்புகிற தலைப்பு என்னவென்றால் பத்தொன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்தார் ஏமாற்றப்பட்டார்கள் வருத்தப்படுத்தப்பட்டார்கள் கர்த்தகம் தேன் வேலை வாங்கினான் ஆனால் உரிய சம்பளம் கொடுக்கவில்லை வேலை வாங்கினான் அவர்களுக்குரிய நியாயமான காரியத்தை கொடுக்கவில்லை அவர்களை வஞ்சனையாய் பார்வோ நடத்தினான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் பிரகாசமான காலம் இருந்தது அதில் இப்பொழுது மிகவும் இருட்டடிப்பான ஒரு காலம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இதை ஆண்டவர் இங்கு வைத்து நமக்கு சொல்ல விரும்புவது என்ன என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை சொல்கிறேன் எகிப்திற்கு கொண்டு போன தேவன் அடுத்தவருடைய அவருடைய தத்துவம் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்பது கத்திரிக ஸ்தோத்திரம் எகிப்திற்கு கொண்டு போனது இருட்டடிப்பான ஒன்று எகிப்திலிருந்து வெளியே வருவது பிரகாசமான ஒன்று கத்திரிக ஸ்தோத்திரம் கோயிங் இன்டுப்ட் டார்க் பட் கம்மிங் அவுட் ஆஃப் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்ல லூயா பிரகாசமான ஒரு நேரம் ஆண்டு சொல்வது என்ன ஒரு இருள் நேரம் இருக்கிறது ஒரு பிரகாச நேரம் இருக்கிறது ஆண்டவர் இந்த ராஜாவின் காலத்தை குறித்து சொல்ல விரும்புவது எல்லாருக்கும் சொல்ல விரும்புவது மிகவும் இருளானது பிரகாசம் வருவதற்கு சற்று முன்பாக இருக்கும் விடியலுக்கு முன்புதான் அதிக காரிருள் இருக்கும் உண்மையை ஆண்டவர் உணர்த்த விரும்புகிறார் ஸ்தோத்திரம் ஒருவேளை நமக்கு பிரகாசத்தை விடுதலை குறித்து வாக்கு பண்ணி இருக்கிறார் கர்த்தர் வெற்றியை குறித்து நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற நிச்சயம் வரும் நாம் இப்பொழுது இருக்கும் நிலை ஒரு இருளை போன்ற நிலை இதிலிருந்து நிச்சயம் நிச்சயமாக கொண்டு போவார் நிறைவேறும் காலம் நிச்சயமாய் சமீபிக்கும் ஆனால் மனதில் கத்தருடைய பிள்ளை அறிந்திருக்க வேண்டிய முதல் பாடம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பிரகாசத்தை நாம் நெருங்க நெருங்க அந்த பிரகாசம் வரும் நேரத்திற்கு சற்று முன்பு தான் அதிக இப்பொழுது இருக்கிறோமே இதைவிட அதிக இருளாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்க ஒரு மன ஆயத்தத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தானியலுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தது முதல் அதிகாரத்தில் ராஜாவின் போஜனத்தை மறுக்க வேண்டிய ஒரு நிலை அனுமதிக்கப்படுவானோ என்கிற ஒரு தயக்கம் எல்லாம் இருந்தது இரண்டாம் அடிகாரத்தில் எல்லா ஞானிகளும் கொலை செய்யப்பட வேண்டிய இக்கட்டான ஒரு நிலை இருந்தது பல்வேறு போராட்டங்கள் அவனுக்கு இருந்தது ஆறாம் அடிகாரம் ஆறாம் அடிகாரம் மூன்றாண்டு வசனத்திலே இருபத்தி எட்டு ஆண்டு வசனத்துக்கு வரும்போது ஒரு உண்மையை அந்த அதிகாரத்திலே காண்கிறான் கத்திரிக்க ஸ்தோத்திரம் ராஜா மற்ற எல்லாரை பார்க்கிலும் தானியலை உயர்த்தினார் அநேகரை விட தானியலை க அவன் ஆசீர்வதி தான் அவனுக்கு பல உயர்வுகள் இருந்தன முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இவைகளில் எல்லாம் உயர்வு வருகிறது ஐந்தாம் அதிகாரத்தில் அவனுக்கு உயர்வு வருகிறது இவையெல்லாம் வருகிறது ஆனாலும் மிக உச்ச உயரியமான ஒரு மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு தானியல் அவனை உயர்த்த விரும்பினார் அதற்கு மேல் ஒரு உயர்வு இல்லை அவன் வாழ்க்கையில் மிக பிரகாசமான இடம் அது ஆனால் அந்த இடத்திற்கு சற்று முன்பதாகத்தான் தானியல் ஆறாம் அதிகாரம் கருத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன் இதுவரை எத்தனையோ பிரச்சனைகள் பட் இந்த சிங்கக் குகை இஸ் தானியலுக்கு இருந்த மிக காரிருளான நேரம் இந்த சிங்கக் குகை அலே உயா மேன் எப்பொழுது வைத்தார் மூன்றாறு வசனத்தை பார்த்தால் ராஜா அவனை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி எல்லோருக்கும் மேலாக உயர்த்த விரும்பினான் அந்த நேரத்தில் அது வந்தது கடைசி வசனத்தை பார்த்தால் அன்றுலிருந்து ராஜாவின் காரியம் ஜெய காரியமாய் இருந்தது என்கிற மிகப்பெரிய பிரகாசத்திற்கு கொண்டு வந்தார் கத்தருடைய பிள்ளையே உங்கள் வாழ்க்கையிலும் அதை மனதில் கொண்டிருப்பீர்கள் அது போன அனுபவத்தை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள் ஒருவேளை அதற்காக கர்த்தரை துதியுங்கள் இல்லாவிட்டாலும் இப்படிப்பட்ட கட்டங்கள் வரும் கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேறுவதற்கு முன்புதான் மிகச் சிரமமான நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருப்பது போல் வரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக அப்படி ஒரு பாதை வந்துவிட்டால் இவ்வளவு நாள் இருந்ததை விட நெருக்கமானது என்று வந்துவிட்டால் உங்களுக்கு வாசல் திறக்க ஆரம்பித்து விட்டது வெளிச்சம் வந்து விட்டது என்று அறிந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பியுங்க இயேசுவின் வாழ்க்கையிலே அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது அவரை கல்லறிந்தார்கள் மலையிலிருந்து கீழே தள்ள நினைத்தார்கள் அண்ட் பீப்புள் அக்யூஸ் கால் தி நேம்ஸ் பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக அவரை ஜனக்கூட்டம் வெறுக்கும்படி செய்தார்கள் பட் அவருக்கு இருந்த மிக கடினமான இருள் நேரம் எது இஸ் குரூசிஃபிக்ஷன் அவருடைய சிலுவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லே லுவை ஆமேன் எத்தனையோ பாடுகளை பட்டவர் சிலுவை ஆனால் சிலுவைக்கு பின்பு ஒரு திறந்த கல்லறை இருக்கிறது எவரும் மூட முடியாத ஒரு கல்லறை இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் உயிர் தெழுவதன் மூலம் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்படுகிற வல்லமையான ஒரு கட்டம் இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த மிக மேன்மையான காலத்து அனுபவத்திற்கு முன்பு மிக கொடிய ஒரு சிலுவை இருப்பதை பார்க்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஜோ யோசிப்பின் வாழ்க்கையிலே அவனுக்கு வந்த உபத்திரவங்க அவன் சகோதரர் அவனை குழியிலே போட்டார்கள் குழி வேதனையானது விற்றார்கள் அவனை அது வேதனையானது ஆனால் அவருக்கு அவன் வாழ்க்கையில் வந்த மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா அவர் எந்த வீட்டிலே நம்பிக்கை உடையவனாக நன்மை செய்கிறவனாக இருந்தானோ அங்கேயே செய்யாது குற்றத்திற்காக முழு ஊரும் அவமானப்படுத்தும் நிலையில் அவன் அவமானப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டானே அதுதான் அவனுக்கு மிக கடுமையான வேதனை அந்த சிறையிலும் இவன் சொப்பனும் சொல்ல அர்த்தத்தை கேட்டு ஒருவன் உயர்த்தப்படுகிறான் அந்த உயர்த்தவன் ரெண்டு உயர்த்தப்பட்டவன் இரண்டு ஆண்டுகள் இவனை மறந்து போகிறான் அதை விட வேதனை என்ன இருக்கும் பிட் வாஸ் பட் பெயிண்ட் வாஸ் பெயின்ஃபுல் திங் பட் ஜோசப் ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் யோசிப்பே தெர் இஸ் அ பேலஸ் கம்மிங் ஆஃப்டர் ஒரு அரண்மனை என்று ஒன்று இருக்கிறது அந்த அரண்மனைக்கு முன்பு குழி இல்லை அரண்மனைக்கு முன்பு மிகவும் மிகவும் நெருக்கடியான சிறை இருக்க காண்கிறோம் த டார்கஸ்ட் ஆவர் வில் பி ஜஸ்ட் பிஃபோர் த டான் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக அல்லே லூயா சொல்ல கேட்கிறேன் அல்லே லூயா ஆண்டு ஒருத்தமுடைய திருச்சபையை எடுத்துக்கொண்ட பின்பு இந்த உலகத்தில் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும் அப்பொழுது ஏழு ஆண்டுகள் மிகப்பெரிய பயங்கரமான உபத்திரவம் இருக்கும் வேதத்தை அறிந்தவர்கள் அது உபத்திரவ காலம் என்றும் மகா உபத்திரவ காலம் என்றும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பிரிந்திருக்க காண்கிறோம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் தாங்க முடியாத சொல்ல முடியாத நெருக்கடிகள் அந்த நாட்களிலே உலகத்தின் மீது ஆண்டவருடைய ஆக்கினை தீர்ப்புகள் இருக்கும் கத்திரிக்கை ஸ்தோத்திரம் உண்டாவடாக ஆண்டவர் யோவானுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் ஏழு முத்திரைகளாக காண்பித்து ஒவ்வொன்றாய் உடைக்க உடைக்க உபத்திரவம் அதிகரித்து போகிறது அதற்கு பின்பு ஏழு தூதர்கள் எக்காலம் ஊதுகிறார்கள் ஒவ்வொரு எக்காலம் ஊத ஊத நெருக்கடி முன்தனதை விட அதிகமாக நெருக்கடி வர காண்கிறோம் அதற்கு பின்பு ஏழு கோப கலசங்களை உடைய தூதர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவராக அதை போர் தேர் வயல்ஸ் அப்பான் தி ஏர்த் அண்ட் சிவியர் பெர்சிக்யூஷன் மிக கடுமையான உபத்திரம் உலகத்தில் இருக்க காண்கிறோம் ஒவ்வொன்றாக அதிகரிக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன் அல்லே ஏழு வாதைகள் அல்லது ஏழு கோபகலசங்களை ஊதும் போது ஊற்றும் போது மிக கொடுமையான அவஸ்தை உலகத்திலே நடக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தல் பதிமூன்று முதல் பத்தொன்பது வரை உள்ள அதிகாரங்களிலே எவ்வளோ கொடுமையாக காரியங்கள் நடக்கிறது என்பதை தண்டனை ஆக்கினை தீர்ப்பு பூமியின் மேல் வருகிறது என்பதை நாம் காட்கிறோம் ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருபதாம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆயிரம் வருட அரசாட்சியை காண்கிறோம் எங்கும் சமாதானம் எங்கும் நிறைவு வேதனை இல்லை பாவம் இல்லை வருத்தம் இல்லை சபை ஆண்டவரோடு ஆளிகை செய்கிற மிக சுபிட்சமான ஒரு காலத்தை காண்கிறோம் ஆனால் வருவதற்கு முன்பு உலகத்திலே கொடிய உபத்திரவம் வேதனை இருக்க காண்கிறோம் அல்லே லூயா ஆகவே இந்த இரண்டாவது கால முதல் காலத்தின் மூலம் ஆண்டவர் சொல்வது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வாக்குக்கு உண்மையுள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை கவனியுங்கள் இரண்டாவது ஆண்டு ஒரு சொல்வது வாக்கு நிறைவேறும் ஆனால் நிறைவேற ஆரம்பிப்பதற்கு நேரம் மிக கடுமையானதாக இருக்கும் ஆகவே போய் போய்விடாதிருங்கள் வாக்கை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் அந்த கடுமையிலும் கிருமை தந்து உங்களை வெற்றியாக மாற்றி காண்பிப்பார் என்பதை உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் அல்லே லூயா ஏழாம் அடிகாரம் இருபதாம் வசன வாசிக்க கேட்போமா அக்காலத்திலே மோசை பிறந்து சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து மூன்று மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் அக்காலத்திலே அறியாத ராஜா வரும் காலம் வரை வந்த பின்பு உள்ள காலம் அந்த காலத்தில் பார்வனால் நெருக்கடிகள் மிகுந்த இருட்டடிப்பு உள்ள அந்த காலத்திலே என்று சொல்லி வசனம் டைம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மூலம் என்ன சொல்கிறார் மிகவும் காரிருள் தான் ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆண்டவராகிய நான் கண்ணை மூடிக்கொண்டிருக்கவில்லை மிகவும் காரிருள் என்று நீங்கள் நினைக்கிற உலகம் சொல்கிற அந்த காலத்திலேயே மோசையை நான் பிறக்க வைக்கிறேன் முந்தி பிறக்கவில்லை பிந்தியும் பிறக்கவில்லை எது உங்கள் வாழ்க்கையிலே மிக கடுமையான மிகவும் மோசமான வேதனையான சூழ்நிலை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை அந்த காலத்திலேயே அலே லூயா ஆமேன் ஆமேன் மோசை எதற்காக பிறக்க வைக்கிறார் எதற்காக பிறக்க வைக்கிறார் அந்த வெளிச்சத்திற்கு வழி நடத்துவதற்காக டு லீட் பீப்புள் டு தட் லைட் கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஆண்டு விருந்த வசனத்திலே சொல்ல விரும்புவது என்ன கடுமையான நேரமாயிருந்தாலும் அந்த கடுமையிலிருந்து வெளியே வருவதற்கு தேவையான பதிலை நான் வேறு எங்கேயும் வைக்கவில்லை அந்த காலத்திலேயே வைத்திருக்கிறேன் அந்த காலத்திலேயே வைத்திருக்கிறேன் அல்லேயா ஆமேன் ஆண்டவர் ஒன்றும் செய்யாதது போல கூக்குரலை கேட்காதது போல எவ்வளோ வேண்டினாலும் பதில் வராதது போல மிக கடுமையான இருட்டடிப்பான நிலை போல் இருக்கிறதா சோர்ந்து போகாதிருங்கள் அதற்கு விடிவு காலத்தை தருவதற்குரிய மோசையை கர்த்தர் அங்குதான் வைத்திருக்கிறார் உங்கள் அருகே தான் வைத்திருக்கிறார் அதை எண்ணி கர்த்தரை தோத்தரிக்கும்படி கேட்கிறேன் சாப்டர் த்ரீ அண்ட்ஸ் ஒன் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பாக கத்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை வசனம் என்பது கேட்பதற்கோ வாசிப்பதற்கோ கிடைக்கவில்லை அபூர்வமாக இருந்தது ஸ்தோத்திரம் வேத வசனம் கிடைக்கக்கூடாது தேவ தரிசனம் இல்லாத மிகவும் ஆவிக்குரிய இருளான ஸ்பிரிச்சுவலி டார்க் பீரியட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன் அப்படிப்பட்ட ஒரு காலம் அல்லே லூயா ஆமேன் சொல்ல கேட்கிறேன் அல்லே லூயா இருந்த ஒரே ஒரு ஆசாரியன் அந்த ஆசாரியனால் எதையும் செய்ய முடியாத நிலையில் அவன் இருக்க காண்கிறோம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அந்த காலத்தில் தான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அல்லே லூயா இந்த சாமுவேலியா ஹூ இஸ் தி சாமியோ This is God's answer. God's provision to take the people of God from spiritual darkness into spiritual light, brightness. மகிமைக்கு வெளிச்சத்திற்கு அவர்களை நடத்தி செல்ல இந்த சாமுவேலை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார் அவன் எங்கே வைத்தார் வசனம் அபூர்வமாயிருந்த காலத்தில் தேவ பகலேலு தரிசனம் இல்லாத நேரத்தில் தேவ பக்தியே இல்லாத ஆலயத்தில் கர்த்தர் சாமுவேலை வைத்தார் பட் இட் இஸ் இன் யோர் உங்கள் சூழ்நிலையிலேயே கர்த்ததை வைத்திருக்கிறார் God at the world that he created in Genesis chapter 6 ஆறாம் அடிகாரத்திலே பார்க்கிறார் பார்க்கும்போது தான் படைத்த மனிதனை பார்க்கும்போது பார்க்கும் போது மனஸ்தாபப்படுகிறார் அவன் நிர்ணயித்த நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது என்று கண்டுசஸ் கர்த்தம் ஆண்டவர் வருத்தப்படுகிறார் ஏன் மனிதனை உண்டாக்கினேன் என்று கர்த்தர் வருத்தப்படுகிறார் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு முழு உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் everything எவ்ரி திங் காட் சா மேட் அவரை துயரப்படுத்தின போது அந்த சூழ்நிலையிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருவை கிடைத்தது என்று எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லே லூயா சொல்லும்படி கேட்கிறேன் அல்லே லூயா ஆமேன் உணர்வற்ற மரத்து போன உலகத்திற்கு நீதியை பிரசங்கிப்பதற்காக வெளிச்சத்தை காணக்கூடிய வாய்ப்பை கொடுப்பதற்காக தேவைப்படும் நோவாவை அந்த இருண்ட காலத்தில் தான் கர்த்தர் கண்டுபிடித்தார் கர்த்தருக்கு ராமேன் சொல்ல கேட்கிறேன் அல்லே லூயா கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கிறது அதை வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரத்தில் காண்கிறோம் மிக கடுமையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரவேலருக்கு நெருக்கமும் பிரச்சனையும் வர இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு இல்லை வருஷத்து ஆவியானவரும் இல்லை ஆனாலும் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினதை நினைத்து நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் அவர்கள் மத்தியில் என் ஸ்ரீ இரண்டு சாட்சிகளை கர்த்தர் அனுப்புகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த இரண்டு சாட்சிகளை எங்கே அனுப்புகிறார் வேறு எங்கும் அனுப்பவில்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த கிறிஸ்து எங்கே இருந்து ஆளுகை செய்கிறானோ அங்கேயே அந்த பட்டணத்திலேயே கர்த்தர் அவர்களை அனுப்புகிறார் மூன்றரை ஆண்டுகள் அவர்கள் இஸ்ரவேலருக்கு மேசியா வந்தாயிற்று என்று உணர்த்துவதற்கு அற்புத அடையாளங்கள் செய்யும் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கர்த்தர் அவர்களை கடுமையாக அந்த கிறிஸ்து ஆட்சி செய்யும் மைய கேந்திரத்திற்கே அனுப்புகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா ஹாமேன் அலை ஆமேன் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் இருட்டடிப்பான காலத்திற்கு என் நெருக்கத்திற்கு நீர் வைத்திருக்கிற பதில் நான் எங்கோ தேட வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்திலேயே நீர் வைத்திருக்கிற உங்களுடைய கிருமைக்காக ஸ்தோத்திரம் என்ன கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி கேட்கிறேன் ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காலத்திலே கத்தர் மோசையை பிறக்க செய்கிறார் இந்த மோசையை குறித்து ஸ்தேவான் விவரமாக சொல்ல காண்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மோசையின் வாழ்நாளை மூன்று நாற்பது ஆண்டுகளாக பிரித்து இந்த பிரசங்கத்திலே சொல்கிறார் த்ரீ த்ரீ ஃபார்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் இயர்ஸ் மோசஸ் மோசஸ் இன் லைஃப் அதை குறித்து சொல்கிறார் இன்று வாசிக்க கேட்ட பகுதியிலே வி ஃபார்ட்டி இயர்ஸ் முதலாவது நாற்பது ஆண்டுகளை காண்கிறோம் கர்த்தன் எப்பொழுது கர்த்தருடைய வாக்கு நிறைவேறும் காலம் சமீபித்த போது தேவன் அந்த கட்டத்திற்கு பதிலாகி வைத்திருக்கும் மோசே அந்த மோசையின் வாழ்க்கையில் முதல் நாற்பது ஆண்டுகளை கர்த்தர் இந்த பகுதியிலே காண்பிக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் இந்த நாற்பது ஆண்டுகள் என்ன ஆண்டவர் செய்கிறார் என்ன செய்கிறார் என்று சொல்கிறேன் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர தேவன் அவர்கள் மத்தியில் தோன்றப்பணி இருக்கிற மோசையை இதற்கென்று ஆயத்தம் பண்ணுகிறார் கார் இஸ் ப்ரிங் தேர் ஆன்சர் டுஸ்ரோவேலே உங்களுடைய பிரச்சனைக்குரிய பதிலை தேவன் உங்களுக்காக ஆயத்தம் செய்யும் காலம் அது கார் இஸ் ப்ரிப்பேரிங் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் எப்படி இந்த மோசையை ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதை இன்றைக்கு பார்க்கிறோம் அதுதான் நம்முடைய முக்கியமான வேத பாடமாகும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்திருந்த முதல் நாற்பது ஆண்டுகளிலே அவன் எப்படி ஆயத்தம் செய்கிறார் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரு வாசிங்கள் அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தர்யம் உள்ளவனாயிருந்து மூன்று மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் அவன் வெளியே போட்டுவிடப்பட்டபோது பார்வனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள் மோசே எகிப்தியனுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலிலும் வல்லவனானான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இங்கு நடந்தது என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரவனை உருவாக்கும் போது இந்த உருவாக்கும் காலத்திலே கர்த்தரவனுக்கு செய்த எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் எதிர்பாராதவை அன்எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்ட் எதிர்பாராதவை காரியங்களின் மூலமாக சூழ்நிலைகளின் மூலமாகவே கத்தர் பதிலை உருவாக்குகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடாக ஆமேன் எதிர்பாராத எவை முதலாவது இவனை உருவாக்கும் போது தெர் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் டிவைன் ஹெல்த் எதிர்பாராத தெய்வீக சகாயம் கிடைக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடாக ஆமேன் அந்த சகாயம் எப்படி கிடைக்கிறது மூன்று நிலையிலே அவனுக்கு கிடைக்கிறது ஒன்று அவனுக்கு கிடைத்த பாதுகாப்பு த ப்ரொடெக்ஷன் கிவன் டு ஹிம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் டிவைன் ஹெல்ப் எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிறக்கிறான் பிறந்தவுடனே அவனுடைய தாய் தகப்பன் அவன் விசேஷ பிள்ளை என்று அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே அவனை வைக்கிறார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடாக மற்ற இருந்தனால் நைல் நதியிலே போற்றிருக்க வேண்டும் ஆனால் மூன்று மாதம் அவனுடைய பெற்றோர் அவரை விடக்கூடாது என்று விசுவாசத்தில் எடுத்த முயற்சியை என் தேவன் அங்கீகரிக்கிறார் என் தேவன் அங்கீகரிக்கிறார் அவர்கள் சாதாரணமானவர்கள் ஹலை லுதே ஒரு ஆர்டினரி மாமன் டே ஹலை லூயா ஆமேன் சாதாரணமானவர்கள் தங்களுக்கு கிடைத்த விசுவாசத்திற்காக அதை காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக தங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அவர்கள் வந்தபோது அந்த எளிய முயற்சியை என் தேவன் காத்தார் பாதுகாத்தார் கருத்திருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லே லூயா ஆமேன் பாதுகாக்கும் போது ஒன்றை சொன்ன விரும்புகிறார் நம்மால் முடிந்த சிறந்த முயற்சி மூன்று மாதம் வரைதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா ஏன் ஆண்டவர் அங்கேயே வைத்து வைத்திருக்கலாமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய திட்டம் அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆண்டவர் மோசையை குறித்து எதிர்காலத்தில் அவன் எதிர்பாராத நிலைமைகளை கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிறார் பிறந்த பிள்ளை பிறந்த வீட்டிலேயே வரும் வளர்வது எதிர்பார்க்கப்படுவது ஆனால் எதிர்பாராதது அவன் ஒருபோதும் பிறந்திராததும் நினைத்த நினைத்திராதமான இடத்துல கர்த்தர் மோசையை வளர விடுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா அல்லே லூயா ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன் ஆமேன் ஆமேன் அல்ல லூயா எப்படியோ இவனை பாதுகாக்கிறார் கர்த்தருடைய பாதுகாப்பு மற்ற இரண்டாம் அடிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே இயேசு பிறந்தபோது ஏரோது ஏறோது கோபமாக இருக்கிறார் என்பதை அறிந்த தேவன் சொப்புனத்திலே யோசிப்புக்கு காணப்பட்டு நீ குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு போ ஏனென்றால் ஏரோது பிள்ளையை கொண்டு போடுவான் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளையை எகிப்தில் வைத்து பாதுகாத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன் அல்லே லூயா செகண்ட் கிரானிக்கல்ஸ் டுவெண்ட்டி டூஸ் எஸ் டென் த்ரூ டுவல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அத்தாலியால் என்பவள் எல்லா ராஜகுமாரையும் வெட்டி கொலை செய்த போது ஒரு வயது நிரம்பின இந்த யோவாசை செஸ் மோனியர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பத்திரமாக ஆறு வருடங்கள் பார்க்க ஹி வாஸ் ப்ரொடெக்டட் ஃபார் சிக்ஸ் இயர்ஸ் ஆறு ஆண்டுகள் அத்தாலியல் ராணியாக இருக்கும் கர்த்தர் பாதுகாக்கிறார் டிவைன் ப்ரொடெக்ஷன் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமீன் சொல்லும்படி கேட்கிறேன் அல்லே லூயா இந்த மூன்று மாதங்களும் மோசைக்கு கிடைத்தது ஒரு தெய்வீக பாதுகாப்பு அல்லே லூயா ஆமேன் ஆமீன் சொல்ல கேட்கிறேன் அதை வாசித்த போது என் மனதில் வந்தது அன்றுவரே இந்த குழந்தையை பின்பும் அந்த தாய் வளர்க்க வைத்து அதற்கு பின்பு ஆண்டவரே பார்வோனின் குமாரத்தின் மகன் அனுப்படுவதற்கு எடுத்து கொண்டு போக செய்து விட்டீரே அதை பெற்று வளர்த்த தாயின் மனம் எப்படி இருக்கும் அந்த தாயின் மனம் எப்படி இருக்கும் என்று நினைத்த போது மறுபக்கத்தில் ஒரு எண்ணத்தை உதயமாக்குகிறார் அது என்ன மோசையவன் தாய் தகப்பன் பெற்றெடுத்திருந்தாலும் மோசே அவர்களுடையவன் அல்ல அவன் என்னுடையவன் சொல்லப்போனால் அவனை பெற்ற பெற்றோருமே என்னுடையவர்கள்தான் ஆனால் மோஸ்டே நான் விசேஷ் அவர்களுக்கு எத்தனை மூன்று பிள்ளைகள் உண்டு அவர்களில் இவனை ஒரு விசேஷ நோக்கத்திற்காக நான் பிறக்க வைத்திருக்கிறேன் அவன் பார்வோனின் குமாரத்தையும் அல்ல குமாரத்தின் மகனும் அல்ல அவன் என்னுடையவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா ஹாமேன் ஹலே லூயா ஹாமேன் நம்முடையவைகள் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு இருப்பவை நம்முடையது என்று நினைத்தால் நமக்கு கஷ்டங்கள் வரும் மனது வேதனைகள் வரும் ஆனால் அவைகள் தேவனுடையது என்று நினைத்தால் நாம் நிம்மதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா ஒரு தெய்வீக பாதுகாப்பு அடுத்து அவனுக்கு கிடைத்தது த்ரூ டிவைன் ஹெல்த் இ ரிசீவ் டிவைன் ப்ளெஸ்ஸிங் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது அதை தான் இருபத்தி ரெண்டாவது வருஷம் இருபத்தி ஒன்றாவது வருஷத்துலேயே வாசித்தோம் ஹலோ லு யா மென் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மாம் அண்ட் டேட் அது முதலாவது அவனுக்கு கிடைத்தது இரண்டாவது த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் அ பேலஸ் அரண்மனையின் ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட கர்த்தர் எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் பாருங்கள் ஆண்டவர் பிற்காலத்தில் பயன்படுத்த இருக்கும் ஒரு நபரை பாதுகாப்பு என்கிற சகாயத்தின் மூலம் ஆயத்தம் பண்ணுகிறார் இரண்டாவது மிக அவர்கள் நினைத்திராத இடத்திலே வளர்க்கப்படுவதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் ஆசீர்வாதமான நிலையிலே கர்த்தர் அவர்களை வளர்க்கிறார் தானியல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராறு வசனம் டேனியல் டேனியல் ஒன் ஒன் தானியல் அங்கே இருந்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அண்ட் தேர் கண்டினியூட் வேர் பேலஸ் அரண்மனையில் இந்த தானியலை இரண்டாம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் பயன்படுத்த போகிறார் முதல் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை உருவாக்குகிறார் எங்கு வைத்து உருவாக்குகிறார் அவன் பிறக்காத வீடு அவன் நினைத்திராத அரண்மனையிலே கர்த்தர் அவனை வைத்து ஹலெலுவியா உருவாக்குகிறார் எதிர்பாராத விதத்தில் உருவாக்குகிறார் அன்எக்ஸ்பெக்டட் டிவைன் ஹெல்ப் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா எஸ்தரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் த புக் ஆஃப் எஸ்டர் சாப்டர் டூ அண்ட் வேர்ட்ஸ் எயிட் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக அல்லே லூயா ஆமேன் ராஜாவுக்கு ஒரு மனையாள் வேண்டும் தேசத்தில் இருக்கிற ஸ்திரீகள் முக்கியமானவர்கள் எல்லாம் தெரிந்தெடுத்து அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற கன்னி மடத்திற்கு வரும்படியாக சொல்கிறார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடிமையை போல் இருந்த எஸ்தர் அந்த தேசத்தில் யார் என்று பெற்றோர் இல்லாதிருந்த சித்தப்பாவின் மூலமாய் வளர்க்கப்பட்டதானே இந்த எஸ்தர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவளை ஆண்டவர் உருவாக்குகிறார் ஒரு தேசத்திற்கே வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக உருவாக்குகிறார் எங்கு வைத்து உருவாக்குகிறார் தெரியுமா கொஞ்சமும் எதிர்பாராத அரண்மனையில் வைத்து உருவாக்குகிறார் அலே லூயா அன்எக்ஸ்பெக்டட் டிவைன் ஹியாப் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடாக ரெண்டாம் அடிகாரம் பதினேழாம் அடிகாரத்தில் பதினேழாம் அவசனத்தில் டூ செவென்டீன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அங்கு பார்க்கும்போது கர்த்தர் விளை அரண்மனைக்கே கொண்டு போகிறார் அல்லே லூயா கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுவோமா அல்லே லூயா யோசேப்பை கர்த்தர் அரண்மனைக்கு கொண்டு போனார் கொண்டு போனாரா இல்லையா போனார் அது அவனுக்கு கிடைத்த பிரதிபலன் அவன் அரண்மனையில் உருவாக்கப்படவில்லை அதற்கு முன்பே உருவாகிவிட்டார் அங்கே தானியலை எஸ்தரை உருவாக்குவதற்காகவே ஆண்டவர் அரண்மனைக்கு கொண்டு போகிறார் எஸ்தரின் புத்தகம் இரண்டாம் அடிகாரம் இருபது ஆறு வசனத்தை வாசியுங்கள் முன்பு வளரும் எப்படி சொற்கேட்டு நடந்து வந்தாளோ இப்பொழுதும் அப்படியே சொற்கேட்டு நடந்து வந்தாள் கத்தர் அவளை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போய்விட்டார் அரண்மனைக்கு அரண்மனைக்கு போனாலும் வேறு ஆளாக மாறவில்லை ஆரம்பத்தில் முருதேகாய்க்கு கீழ்ப்படிந்தது போலவே இப்பொழுதும் கீழ்ப்படிந்திருந்தார் கர்த்தருடைய பிள்ளையே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை பதிலாக கர்த்தர் உருவாக்கும் போது எல்லாரையுமே அப்படிப்பட்ட கட்டங்களில் கொண்டு போவார் நான் நினைத்திராத ஆசீர்வாத சூழ்நிலையில் வைத்து நம்மை உருவாக்குவார் உருவாக்கும் போது மறந்து போகக்கூடாது முன்பு எப்படி கர்த்தருக்கு முன்பதாக கீழ்ப்படிந்து இருந்தோமோ அப்படியே கடைசி வரை இருக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முண்டாவிடாக ஏழு இருபத்தி ரெண்டு வாசித்தோம் மோச எகிப்துடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று எக்ஸ்பர்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் தன்னை பண்ணுவதற்காக ஏற்படுத்தின வி 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 சி த த ப்ரொடெக்ஷன் பேலஸ் அண்ட் காட்ஸ் ப்ரொவிஷன் ப்ரொவிஷன் ஸ்பெஷல் டு 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 கெட் அவுட் எக்ஸ்பர்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிறந்த கல்வி அவங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தா கூட இந்த கல்வி அவனுக்கு கிடைத்திருக்காரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன் ஹலை லூயா கர்த்தர் சிலரை உருவாக்கும் போது அவர்கள் நினைத்திராத நிலையிலே கற்றுக்கொள்வதற்கு இடங்களிலே கர்த்தர் கொண்டு போவார் தானியல் ஒன்றாம் அதிகாரம் டேனியல் சாப்டர் ஒன் வேர்சஸ் ஃபோர் அண்ட் ஃபைவ் நான்கு ஐந்து வசனங்களிலே ராஜா இந்த வாலிபர்களை எல்லாம் அரண்மனையிலே வைத்து மூன்று வருஷம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக சொல்கிறார் டேனியல் ஹேட் டு லேர்ன் இன் பேலஸ் ஃபார் த்ரீ இயர்ஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லே லூயா பதினேழாம் வசனத்தில் எல்லாம் முடிந்த பின்பு மற்ற எல்லாருக்கும் எல்லாரை விட அவன் தேர்ச்சி உள்ளவனாக அறிவு உள்ளவனாக கர்த்தர் அவனை மாற்றினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எதிர்பாராத பாதுகாப்பு எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் எதிர்பாராத அனுகூலங்களை கர்த்தர் தந்து தான் பயன்படுத்த விரும்புகிற பதிலாக இருக்கும் நபரை கர்த்தர் உருவாக்குகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் எதிர்பாராதது இரண்டாவது ஒரு எதிர்பாராதது மோசையை உருவாக்கும் போது வாசியங்கள் இருபத்தி மூன்று அவனுக்கு நாற்பது வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று அப்பொழுது அவர் அப்பொழுது அவர்கள் ஒருவன் அநியாயமாய் நடந்து கொண்டிருக்கிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் இரண்டாவது எதிர்பாராதது எதிர்பாராத எதிர்பாராத தெய்வீக சகாயம் முதலாவது நாற்பது வயது ஆகிவிட்டது ஒரு நாள் நினைக்கிறான் என் சகோதரரை நான் போய் பார்க்க வேண்டும் நல்ல எண்ணம் அவனுக்கு இன்னும் இஸ்ரவேலரை குறித்த எண்ணம் இருக்கிறதே அது நல்ல எண்ணம் பாராட்டுக்குரியது அது தவறு அல்ல ஆனால் அந்த எண்ணத்தோடு வெளியே வருகிறான் வெளியே வந்தபோது அவன் சந்தித்தது ஒரு சோதனையான ஒரு கட்டம் ஒரு இஸ்ரவேலனை ஒரு எகிப்தியன் அடித்து கொண்டிருக்கிறான் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அங்கு மோசை செய்தவங்களுக்கு தெரியும் எகிப்தியனை கொன்று குவித்து விட்டு இசைவேலனை விடுவிக்கிறான் கர்த்தருக்கு மகிமை இது ஏதோ ஒன்று தற்செயலாக நடந்தது போல இருக்கிறது ஆனால் அப்படி அல்ல கர்த்தர் உன்னை உருவாக்கும் போது தெய்வீக சகாயத்தையும் தருவார் சில நேரத்தில் எதிர்பாராத பரீட்சைகளையும் முன்வைப்பார் எதிர்பாராத பரீட்சைகளையும் முன்வைப்பார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் அல்லேல் உயிராத பரீட்சை எப்படி வந்தது முதல் நாள் போகிறான் ஒருவனுக்கு செய்ய ஒருவனை என்ன நமக்கு தெரியும் மறுநாளிலே வருகிறான் இருபத்தி ஆறாம் வரும்போதும் ஒரு பிரச்சனை சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் விட்டு ஒரு வாரம் விட்டு அல்ல இன் குயிக் சக்சஷன் கத்தர் உருவாக்குகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் எதிர்பாராத பரீட்சைகள் வரும் அந்த பரீட்சைகள் இடைவெளி இல்லாமலே தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை போல இருக்கும் ஒரே போன்ற பிரச்சனை வந்து கொண்டிருப்பதை போல இருக்கும் இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி வந்திருந்தால் ஏன் ஆண்டவரே என்று நான் இதுவரை முறுமுறுத்தது தவறு நீர் ஒரு பிளான் வைத்திருக்கிறீர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக அல்லே லூயா கர்த்தர் அதை செய்ய வைத்தார் இல்லை இல்லை அது தானாக நடந்தது மோசை அந்த பாதையில் வருவரான் அவனுக்கு அவனை சோதித்து பார்க்க கர்த்தர் வைத்த பரீட்சை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன் கர்த்தரை ஏற்படுத்தவில்லை அதை மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த ரெண்டும் எப்படி பண்ணுறது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று போன்றது இன் வேர்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் யோசிப்பை சொல்கிறான் அநியாயம் ஏன் செய்கிறாய் அநியாயம் ஏன் செய்கிறாய் ரெண்டும் ஒரே பிரச்சனை ஒருபோல பிரச்சனை சின்ன வித்தியாசம் என்ன எவிரே எகிப்தியனுக்கும் இன்னொரு இடத்திலே எபிரேயனுக்கும் எபிரேயனுக்கும் இந்த இரண்டு பிரச்சனைகளை

பட்டயத்தை முதலாவது பயன்படுத்தினான் இரண்டாவது வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஆனால் நடந்தது என்ன இரண்டிலும் தோல்வி அடைந்து விட்டான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக இரண்டிலும் தோல்வி அடைந்து விட்டான் அல்ல முதல் பிரச்சனை வந்ததே உன்னை சோதிப்பதற்காக அதோடு விட்டிருக்கலாமே ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள் அங்கு இருந்திருப்பானே கர்த்தாவே ஏன் அதை போன்ற இன்னொரு பிரச்சனை அவன் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கேட்டால் கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லும் அந்த இரண்டாவது பிரச்சனை வந்ததினால்தான் மோசை இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான் அது மட்டும் வராவிட்டால் நாம் செய்தது யாருக்குமே தெரியாது என்று நினைத்து அவன் இருப்பான் ஒரு ராத்திரியில் இஸ்ரவேலில் பரவின இந்த செய்தி அடுத்த ராத்திரியில் எகிப்து முழுதும் பரவி இருக்கும் இவன் யாருக்கும் தெரியாது நினைத்திருக்க பார்வோன் இவனை அளித்திருப்பான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக மோசையே உன்னை உனக்கு காண்பித்து நீ தப்பிச் செல்வதற்கு வழி செய்வதற்காக இரண்டாவது ஒரு சோதனை வருகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன் அவனை அவனை உணர்த்துவதற்காக வருகிறது இந்த சோதனை வந்தபோது அவன் அவர் செய்வதை பாருங்கள் தீர்க்க வேண்டும் என்று அந்த பிரச்சனையை சண்டையை தீர்க்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் ஆனால் உண்மையிலே அந்த எண்ணத்துக்கு பின்னால் கொண்டிருக்கிறது தீர்வு கொடுப்பதல்ல அவருடைய எண்ணம் என் கையினாலே தேவன் ரட்சிப்பை அருளுவார் என்பதை நான் நிரூபிக்க விரும்புகிறேன் பரீட்சையில் அவன் ஏன் தோல்வி அடைந்தான் எல்லாருக்கும் சோதனை வரும் ஹலை சிலர் வெற்றி அடைகிறார்கள் சிலர் தோல்வி அடைகிறார் பலர் தோல்வி அடைகிறார்கள் மோசை தோல்வி அடைய காரணம் என்ன காரணம் என்னவென்றால் அவன் பிரச்சனையை தீர்க்க விரும்பவில்லை பிரச்சனையில் தன்னை தீர்வு கொடுக்கிறவனாக நிரூபிக்க விரும்பினான் தன்னை நிரூபிக்க விரும்பினான் பரிகாரத்தை கொடுக்க விரும்ப அது அல்ல அவனுடைய நோக்கம் இப்படி செய்வதன் மூலமாக எனக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கிறது என்பது அவனுடைய எண்ணம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆகவேதான் அவன் தோல்வி அடைகிறான் கர்த்தருடைய பிள்ளையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பரீட்சைகள் வரும் அந்த நேரத்தில் அல்லேலு ஆமேன் நாம் அதை அணுகும் விதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக அல்லேல் ஆண்டவரே என்னை நான் வெளிப்படுத்த அல்ல உம்முடைய கிருபையினால் அதை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும் உம்முடைய ஞானத்தினால் அதை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்காக ஒரு வாய்ப்பு என்று நினைக்க வேண்டுமே ஒழிய நம்மை வெளிப்படுத்துவதற்காக ஒரு வாய்ப்பு என்று நினைத்து விடாதிருக்க கர்த்தர் உதவி செய்வாரா லூயா டெஸ்ட் ஒன்று போல பின் ஒன்றாக வருகிறது மூன்றாவது ஸ்தோத்திரம் கத்திரிக்கட இருபத்தி ஒன்பதாவது வசனம் இந்த வார்த்தையின் நிமித்தம் மீதியான் தேசத்தில் ஆண்டவர் உனை உருவாக்கும் போது மூன்றாவது ஒரு எதிர்பாராதது அது என்ன ஷாக் எதிர்பாராத அதிர்ச்சி எதிர்பாராத சகாயம் தேவ சகாயம் எதிர்பாராத பரீட்சை மூன்றாவது எதிர்பாராத அதிர்ச்சி ஆர் எக்ஸ்பெக்ட் ஷாக் கத்தரு கிருஷ்ணோத்திரம் அவனுக்கு இருந்த ஷாக் என்ன இருபத்தி ஏழு அறுவசனத்திலே ஒருவன் அவனை கேள்வி கேட்கிறான் உன்னை எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் வைத்தது யார் கு அபஹூ மேட் யூ அ ரூலர் அண்ட் ஜார்ஜ் ஓவர் அஸ் கேட்பது யார் ஒரு எகிப்தியன் கூட மோசையை பார்த்து அந்த கேள்வியை கேட்க துணிந்தவன் அல்ல ஏனென்றால் மோசே பார்வோனின் குமாரத்தின் மகன் எல்லா எகிப்தியனுக்கு தெரியும் எகிப்தியனுக்கு இருக்கிற ஒரு எவரை என் கேட்கிறான் ஒரு எகிப்தியன் கேட்க கேட்க துணியாத கேள்வியை அடிமை கேட்கிறான் உன்னை வைத்தது யார் என்று கேட்டபோது அல்லே ஹாமேன் மோசேயின் ஈகோ இருக்குது மோசேக்கே உரிய ஒரு பிம்பம் இருக்கிறது அந்த பிம்பம் தகடுபொடியாகிறது Amen. the image that moses wanted to build in the minds of others especially the israelites was shattered to pieces through this one question a question an egyptian would not have dared to ask moses khatragasotra amen the moses இந்த நேற்று கொலை செய்தான் என்று கண்டுபிடித்தே பேசுகிறான் யார் என்பதை உடையை வைத்து அவன் நடையை வைத்து கண்டுபிடித்துத்தான் சொல்கிறான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல ஏழு ஆமேன் சில நேரத்தில் கர்த்தர் உருவாக்கும் பாதையிலே நாம் எதிர்பாராத அதிர்ச்சி வரும் நம்முடைய ஈகோவை பங்கச்சர் ஆக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை குறித்து நான் வைத்திருக்கிற உயர்ந்த நினைவுகள் அது ஒன்றுமில்லாமற் போகும் நிலையிலே கர்த்தர் உடை தெரிவார் கர்த்தருக்கு அல்லே லூயா இருபத்தி அவன் நினைக்கிறான் தன்னுடைய கையினாலே ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை அருளுவார் என்று சகோதரர்கள் நினைப்பார்கள் என்று இவன் நினைத்தான் ஆனால் அவர்களோ அதை அறியவில்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன் ஹலோ லூயா இரண்டாவது அவனுக்கு இருந்த ஷாக் பெரிய எது பெரிய ஏமாற்றம் நான் யாருக்காக உயிரை கொடுத்து வருகிறேன் யாருக்காக நான் இவ்வளவு நாள் என்னை ஆயத்தம் செய்கிறேன் யாருக்காக என் வாழ்க்கையின் லட்சியத்தை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த ஜனங்களுக்கு வந்தால் அவர்கள் என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்று பெருத்த ஏமாற்றம் சம்டைம்ஸ் டிஸ்அப்பாயின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக அதை விட பெரிய ஷாக் இருபத்தி எட்டாறு வசனத்தில் கத்திரிக்க ஸ்தோத்திரம் பெரிய ஷாக் அவனுக்கு அதை யாத்திராகவும் இரண்டாம் அடிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களே ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் அங்கு போய் வாசித்தால் இப்படி இருக்கும் எப்படி தெரியுமா இந்த செய்தி ராத்திரியோடு ராத்திரியாக இஸ்ரவேல் முழுவதும் பரவி விட்டது இஸ்ரவேலுக்கு பரவிடுவது மட்டுமல்ல பார்வோனுக்கு தெரிய வந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது அடுத்த நாள் பார்வோருக்கு தெரிய வந்து பார்வோன் மோசையை கொலை செய்ய நினைக்கிறார் ஆமேன் யாருக்குமே தெரியாது என்று நான் நினைத்த இந்த செய்தி ஒரு ராத்திரியில எவ்வளவு வேகமாக பரவி விட்டது என்கிற செய்தி பரவின வேகம் மோசையை அதிர்ச்சிக்குள்ளாகிற்று அல்லே லூயா ஆமேன் ஆமேன் த ஸ்பீட் வித் நியூஸ் ஃபிர வாஸ் கிரஸ் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிற மனிதர்களை இந்த மூன்று கட்டத்தின் வழியாகவும் பல நேரங்களிலே அனுப்புவார் எதிர்பாராத சகாயம் எதிர்பாராத பரீட்சை எதிர்பாராத அறி அதிர்ச்சி எதிர்பாராத அதிர்ச்சி அவர்கள் செயலால் அவர்களுக்கு வருவது தேவனே கொடுப்பது என்று நான் சொல்ல விரும்பவில்லை அவருடைய செயலால் அவர்களுக்கு கிடைப்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரை தெளிவாக்க விரும்புகிறேன் அல்ல சவுலை சவுல் ராஜாவை காண்கிறோம் என் ஃபர்ஸ்ட் சாமியல் சாப்டர் நைன் டுவெண்ட்டி ஃபோர் சாப்டர் வேர்ஸ் ஒன் சாப்டர் ஃபைவ் இந்த வசனங்களிலே எதிர்பாராத ஒரு சகாயம் அவனுக்கு வருகிறது தேடி போன கழுதை கிடைக்கிறது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் ஜனங்கள் எல்லாரும் அங்கீகரிக்கும் நிலையிலே கர்த்தர் அவனை உயர்த்துகிறார் அன்எக்ஸ்பெக்டட் டிவைன் ஹெல்த்

பரீட்சை அமலைக்கில் ஒன்றையும் உயிரோடு வையாதே என்கிற பரீட்சையை வைக்கிறார் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் கிடைக்காத சகாயத்தை கொடுத்தார் மேலான அரண்மனையை கொடுத்தார் அதே நேரத்தில் கர்த்தரவரை உருவாக்கும் போது பரீட்சையும் வைக்கிறார் சவுள் நம் செய்தது நமக்கு தெரியும் இரண்டு பரீட்சைகளிலும் அவன் தோல்வி அடைந்தான் தோல்வியடைந்த அவன் செயலின் விளைவு என்ன பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் இன் சாப்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாமுவேல் அவனை பார்த்து சொல்கிறான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கிழித்தார் உண்மை தள்ளிவிட்டார் உண்மை விட உத்தமனாய் இருக்கிற இன்னொருவனை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்று ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ராஜ்யம் உண்மை விட்டு பிடுங்கப்படுகிறது என்கிற செய்தியை சாமுவேல் அவனுக்கு சொன்னபோது போது அதிர்ச்சி ஆகிவிட்டது காலை பிடித்து கேட்கிறான் தயவு செய்து ஜனக்கூட்டத்தின் முன்பு என்னை அவமானப்படுத்தாதிரும் என்று கேட்கிறான் பெரிய அதிர்ச்சி அதை விட பெரிய அதிர்ச்சி இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் கடத்த ஒன்று சமூக இருபத்தி எட்டாம் அடிகாரம் ஆறாவது வசனத்தில் அவன் உயிர் போகவில்லை பட்டயத்தை ஊன்று அதிலே தற்கொலை செய்ய முயற்சிக்கிறான் அந்த வேளையிலே பக்கத்தில் ஒருவன் வருகிறான் அவனை குறித்து இரண்டு சாமூகிலே காண்கிறோம் நீ யாரப்பா என்று கேட்கிறான் நான் ஒரு அமலேக்கியன் என்று சொல்கிறார் அதை விட அதிர்ச்சி சவலுக்கு எதுவும் இருக்காது இந்த அமலேக்கியனை அன்று அழித்திருந்தால் இன்று அதே அமலேக்கியன் என் உயிரை எடுக்கும் நிலை எனக்கு வந்திருக்காதே பெரிய அதிர்ச்சி பிறப்பிலேயே அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார் அற்புதங்களை செய்யும் கிருபைகளை கொடுத்தார் தெய்வீக பாதுகாப்பு அவனுக்கு இருந்தது ஆனால் கர்த்தரவனை உருவாக்கும் போது பரீட்சைக்கும் கொண்டு வந்தார் பதினான்காம் அதிகாரம் ஜட்ஜஸ் எயிட் கர்த்துக்கு ஸ்தோத்ரம் விரதம் உடையவன் உடலை செத்த உடலை தொடக்கூடாது ஒரு சிங்கத்தின் உடலை அவன் தொடுகிறார் அவனுக்கு வந்த பரீட்சை அது தோற்று போகிறார் பதினாறாம் அதிகாரம் முதல் வசனத்திலே பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது அவனுக்கு மீண்டும் மீண்டும் பரீட்சைகள் வருகிறது தேவன் விரும்பாததை சொல்லக்கூடாது என்று சொன்னதை அவன் தன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறான் பரீட்சையில் தோற்று போகிறான் தோற்று போனதின் விளைவு விளைவு என்ன ஸ்தோத்திரம் நியாயாதிபதிகள் பதினாறு ஜட்ஜஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டு செவன் இவைகளில் பார்க்கும்போது கண்கள் பிடுங்கப்பட்டவனாக மாவரைத்து கொண்டிருக்கிற ஜனங்களை சிரிக்க வைப்பதற்காக அவன் கொண்டு வரப்படுகிறான் அதைவிட அதிர்ச்சி சிம்சோனுக்கு எதுவும் இருக்காது அவனுக்கு மட்டும் அது அதிர்ச்சி அல்ல அதை வாசிக்கும் நமக்கும் அதிர்ச்சியாக இருக்கிறது ஸ்தோத்திரம் கத்திரிகரம் மத்திய பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வரை உள்ள வசனங்களே மேத்யூ டென் டுவெண்டி chosen 12 ஆண்டவர் தெரிந்து கொண்ட பன்னிரண்டு பேர் அவனுடைய பெயரும் இருக்கிறது பனிரெண்டு பேரையும் கர்த்தர் கிருபை கொடுத்து அதிகாரப்படுத்தி அற்புதங்களை செய்யுங்கள் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் அற்புதங்களை செய்கிற கிருபையோடு அவன் வருகிறான் கத்தர் அவனுக்கு சிலாக்கியம் கொடுத்தார் பணப்பையை வைத்திருக்கும் சிலாக்கியத்தை கொடுத்தார் ஆனால் ஒரு பரீட்சை வந்தது இன் ஜான் சாப்டர் டுவெல் வர்சஸ் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அந்த ஸ்திரீ நலதம் என்கிற தைலத்தை ஊற்றும் போது பண வைத்திருந்த இவன் இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்று ஒரு வார்த்தை சொன்னான் அது அவனுக்கு வந்த பரீட்சை தோல்வி அடைந்தான் அது அடுத்த பரீட்சைக்கு அவனை கொண்டு போனது இயேசுவை விற்பதற்கான பரீட்சை அதிலும் தோல்வி அடைகிறான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கடைசியில் அவனுக்கு கிடைத்த அதிர்ச்சி மற்ற இருபத்தி ஏழாம் அடிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே இயேசு மரண ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுகிறார் என்பதை கே கண்டபோது அவன் மனம் உடைந்தவனாக த ஷாக் ஆஃப் இஸ் லைஃப் அவன் நினைக்கவில்லை இயேசுவுக்கு இப்படி ஆகும் என்று அவன் தன்னையே மாய்த்து கொள்ளும் மிக பரிதாபமான சத்ருவின் செயலுக்கு சாத்தானின் செயலுக்கு அவன் போய்விட காண்கிறோம் கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் நம்மை உருவாக்கும் போது எதிர்பாராத தெய்வீக சகாயங்கள் கிடைக்கும் பெற்ற நம்மை ஆண்டவர் எதிர்பார எதிர்பாராத பரீட்சைகளுக்குள்ளும் நடத்துவார் ஆண்டவருடைய கிருமையை சார்ந்து தேவனை மகிமைப்படுத்த தயாராக இருந்தால் வெற்றி அடைய வாய்ப்பு கிடைக்கும் தோல்வி அடைந்து விட்டாலும் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் இன்றைக்கு கர்த்தர் மன்னித்து திருத்த இருக்கிறார் விட்டுவிட்டால் மன்னிப்பை கேட்காமல் விட்டால் எதிர்பாராத அதிர்ச்சி காத்திருக்கும் என்பதை மூசையின் வாழ்க்கை சொல்கிறது பிரகாசத்திற்கு முன்பு கொடிய இருள் இருக்கும் முதல் பாடம் இருளில் அந்த கொடிய இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டிய பதிலை கர்த்தர் அந்த கொடியை தான் வைத்திருக்கிறார் இரண்டாவது பாடம் மூன்றாவது பாடம் கர்த்தர் பயன்படுத்தும் அந்த பொருள் தேவனையே சார்ந்து இருக்காவிட்டால் கர்த்தர் பயன்படுத்த முடியாத நிலையில் போய்விடக்கூடும் என்பதையும் கர்த்தர் உணர்த்துகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு என்று உருவாக்குகிறார் ஒருவேளை உங்களையே சில சூழ்நிலைக்கு பதிலாக கர்த்தர் உருவாக்கி கொண்டிருப்பார் கர்த்தருடைய கரங்களில் ஆண்டவர் தரும் நன்மைகளை அனுபவித்து ஒருவேளை இயேசுக்கே பரீட்சை வந்தது சத்ரவரை சோதிக்க வந்தார் இயேசு வார்த்தையினால் ஜெயித்தார் அதை போல தேவ வசனத்தை சார்ந்து ஜெயித்தால் உங்கள் வாழ்க்கை பயன்படும் வாழ்க்கையாக அல்லது உங்களுக்காக தேவர் உருவாக்கும் அந்த வாழ்க்கை யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார் தேவர் அதை செய்ய வேண்டுமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம் உருவாக்கும் கர்த்தர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய முழு தீர்மானத்தையும் என்னில் நிறைவேற்றுவதற்கு நான் குறுக்கே வரவே மாட்டேன் அவர் துவங்கினதை அவரே முடிப்பாராக மோசை செய்த தவறு என்ன மோசையின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆரம்பத்தில் எல்லாமே கர்த்தர் திறந்ததிலிருந்து அவன் வளரும் நாற்பது ஆண்டுகள் அக்கடை அவனுக்கு கிடைத்த அனைத்துமே கர்த்தர் தான் கொடுக்கிறார் ஆனால் ஒரே ஒரு இடத்தில் கர்த்தரை ஒதுக்கிவிட்டு என்னால் என்று சுயத்தை மையப்படுத்தின போது தோல்வியும் அதிர்ச்சியும் அவனுக்கு வந்துவிட்டது ஆண்டு விடத்தை சொல்லுவோம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லாம் நீராக இருக்கும் ஒரு நாளும் உம்முடைய இடத்தில் என்னை நான் வைத்து விடாதபடி காத்துக்கொள்வீராக உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் என்னையோ வேறு எந்த மனிதனையோ வைக்காதபடி காத்துக்கொள்வீராக ஏழாம் அடிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது ஏழாம் அடிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வேறொன்றை நமக்கு சொல்கிறது என்ன மோசே தேவனுடைய நேரம் என்று கொண்டு இருக்கிறதப்பா உனக்கு நாற்பது வயதான போது உன்னை நிரூபிக்கப் போய்விட்டாய் தேவன் தம்மை நிரூபிக்க காத்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடாக காட் இஸ் வெயிட்டிங் டு ப்ரூவ் ஹம் செல்ஃப் டோன்ட் ப்ரீஎம்ட் காட் அண்ட் ட்ரை டு ப்ரூவ் யோர் செல்ஃப் அண்ட் ஆட் காட் தேவனை நிரூபிப்பதற்கு பதில் உன்னை நிரூபிப்பதற்காக தேவனுடைய நேரத்திற்கு முந்தி செயல்படாதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடாக வயது ஆகிவிட்டது தகுதி வந்துவிட்டது என்று நினைத்து உன்னை சார்ந்து விடாதே எத்தனை திறமை தகுதி ஞானம் அனுபவம் இருந்தாலும் உம்மா அன்றி என்னால் எதையும் செய்ய முடியாது என்று கர்த்தருடைய நேரத்திற்காய் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக அல்லேலூயா ஏழு இருபத்தி ஐந்து மோசை சொல்கிறான் தன்னுடைய கையினாலே ரட்சிப்பை அருள்வார் என்று அவர்கள் நினைப்பார்கள் மோசை ஆண்டவர் என்ன நினைத்தார் தெரியுமா மனுஷருடைய கையைத்தான் தான் பயன்படுத்துவார் இசைவேலர் இங்கிருந்து கொண்டு போக மனுஷரின் கையைத்தான் பயன்படுத்துவார் ஆனால் அவர்களை கொண்டு வரும்போது என்ன எல்லாரும் நினைக்க வேண்டும் தெரியுமா யாத்திராகவும் பதினைந்து பனிரெண்டு எக்ஸ்ரஸ் பிப்டீன் டுவெல் அவர்களை கத்தர் வெளியே கொண்டு வந்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள் உம்முடைய வலது கரத்தை நீட்டினீர் பூமி அவர்களை விழுங்கி போட்டது உன்னைத்தான் பயன்படுத்துவார் ஆனால் ஜனங்கள் மனதில் உன் கை மனசில் இருக்கக்கூடாதப்பா தேவனுடைய கை இதை செய்தது என்று சொல்ல வேண்டும் அல்லே ஆண்டவர் பயன்படுத்தும் விதம் என்ன தெரியுமா மோசே தேவனுடைய நேரம் என்று கொண்டிருக்கிறது தேவனுடைய முறை என்று கொண்டிருக்கிறது தேவ என்னுடைய முறையாக இருந்தால் எனக்குத்தான் பெயர் வரும் தேவனுடைய முறையாக இருந்தால் தேவன் என்னை கொண்டுதான் செய்வார் ஆனால் தான் மகிமை வரும் அந்த முறையை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கடைப்பிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கண்களை மூடி நாம் ஜபம் பண்ணுவோமா உண்மை உள்ள உண்மை மட்டும் கவனிக்க கிருவை தாரும் இருள் கட்டமாக இருந்தாலும் அதற்குரிய பதிலை நீ உருவாக்கி வருகிறீர் என்பதை அறிந்து கொள்ள கிருவை தாரும் உம்மால் உருவாக்கப்படுகிற என்னுடைய வாழ்க்கையிலே நீ தரும் நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை வரும் பரீட்சைகளுக்கும் ஆயத்தமாயிருக்க இருக்க கிருவை தாரும் தோல்வி அடையக்கூடாதப்பா அதிர்ச்சி வேண்டாம் ஆண்டவரே உமை மகிமைப்படுத்தும் வெற்றியை தாரும் என்று கத்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமாக ஆண்டுடைய கிருபை நம்மை சந்திக்கட்டும் கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் பாசின உம்முடைய வார்த்தைக்காக உமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை நீர் ஆட்கொள்ளுகிறோம் உம்முடைய நாட்களுக்காக காலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே உம்முடைய கிரியை நடப்பிக்கும் வரைக்கும் உம்முடைய பலத்தை கைக்குள் அரங்கியிருக்க உதவி செய்யும் உம்முடைய கரத்தை எதிர்பார்த்திருக்க கிருபை தாரும் என்னாலிலும் உண்மையே சார்ந்திருக்க கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் செவி குரோமைகள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரை கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கத்துடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக ஆமேன்